இன்று மிக பிரம்மாண்டமாக இந்த மருத்துவமனை வளர்ந்திருக்கிறது. உலக தரம் வாய்ந்த மருத்துவமனையாக ரேலா மருத்துவமனை பெயர் எடுத்திருப்பதை பார்க்கும்போது பெருமையாக இருக்கிறது. மருத்துவர் முகமது ரேலா அவர்கள் உலக புகழ் பெற்றவர். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் இங்கே துணைவேந்தர் அவர்கள் பேசுகிறபோது இது குரோம்பேட்டையில் அமைந்திருப்பதை பெருமைப்படுத்தி பேசினார். நான் பேச இருப்பது எங்கள் மண்ணுக்குரியவர் நம்முடைய ரேலா அவர்கள், தங்கை மண்ணுக்குரியவர். மயிலாடுதுறைக்கு அருகில கிளியனூர் என்ற கிராமத்தில் பிறந்தவர் அவர். அதில் எனக்கு ஒரு பெருமை, தன்னுடைய மருத்துவ திறமையால மக்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பது உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது. 4500க்கும் மேற்பட்ட கல்லீரல் மாற்று சிகிச்சையை செய்திருக்கக்கூடியவர் நம்முடைய மருத்துவர் ரேலா அவர்கள். பிறந்த 5 நாளையான குழந்தைக்கு அவர் செய்த சிகிச்சைக்காக கின்னஸ் சாதனையாக இன்றைக்கும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு வந்திருக்கக்கூடியவர். எந்த வயதானவராக இருந்தாலும், எவ்வளவு மிக மோசமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டவராக இருந்தாலும், அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய வல்லவராக நம்முடைய டாக்டர் ரேலா அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார். இத்தகைய திறமைசாலிக்காக ஒரு மருத்துவமனையை உருவாக்கி அவரது பெயரையே வைத்துக் கொடுத்த ஜெகதர்ஷனுடைய பெருந்தமையை உள்ளபடியே நாம் பாராட்டியாகிறோம். இந்தியாவிலேயே தலை சிறந்த மருத்துவமனையாக, தமிழ்நாட்டில் தலை சிறந்த மருத்துவமனையாக இது இருக்க வேண்டும். வேற எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு இல்லை என்று ஜெகதர்ஷன் அவர்கள் சொன்னதாக டாக்டர் ரேலா அவர்கள் ஒரு பேட்டியிலே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். பொதுவாக எதிர்பார்ப்புகள் இல்லாத மனிதராக வலம் வரக்கூடியவர் தான் நம்முடைய ஜெகதர்ஷன் அவர்கள். அரசியல் பணி, கல்வி பணி, ஆன்மீக பணியைப் போலவே மருத்துவ பணியும் திறம்பட செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய ரேலா அவர்களையும் மருத்துவர் ஸ்ரீனிஷ் அவர்களையும் நான் இந்த நேரத்தில் மனதார பாராட்டுகிறேன். மருத்துவத்தின் இன்றைய தேவையை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கொரோனா என்ற கொடிய வைரஸ் நோய் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் உணர்த்துவிட்டது. கொரோனா வைரஸ் ஒரு விதமான பயத்தை உருவாக்கியிருக்கிறது தவிர அது நம்முடைய நடைமுறைகளை மாற்றியிருக்கிறதா என்றால் இல்லை. ஊரடங்கை ஓரளவு தளர்த்தினால் உடனடியாக அனைவரும் கூட்டமாக சேர்ந்து விடுகிறோம். அதுதான் இங்கேயும் இப்ப ஏற்பட்டிருக்கு. அதைத்தான் வந்தவுடன் டாக்டர் ரேலா அவரிடத்தில் நான் குறிப்பிட்டு சொன்னேன், இல்லை இல்லை, எல்லா தடுப்பு ஊசிகள் எல்லாம் போடப்பட்டு எல்லாம் டெஸ்ட் எடுத்து தான் உள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கணும் என்ற வார்த்தையை சொல்லி இருக்கிறார்கள். அரசாங்கம் எவ்வளவுதான் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் அதை உணராத சிலர் இருக்கிற காரணத்தால் தான் வைரஸ் பரவுவதில் முற்றுப்புல வைப்பதில் இந்த தாமதம் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் அரசாங்கம் மட்டுமல்ல, இதுபோன்ற மருத்துவமனைகள், தன்னார்வ அமைப்புகள், சேவை நிறுவனங்கள் சேர்ந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கொரோனா காலகட்டத்தில் மருத்துவத்துறையினர் செய்த சேவைகள் நம்மால் நிச்சயமாக மறக்க முடியாது. உயிரையே பணையம் வச்சு மருத்துவர்கள், செவிலியர்கள் தொண்டாற்றி இருக்கிறார்கள், இன்னும் தொண்டாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் இந்த நேரத்தில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் தரமான மருத்துவமனைகள், திறமைமிக்க மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவம் சார்ந்த மாணாக்கர்களை உருவாக்குவதில் சர்வதேச தரத்தை இலக்காக கொண்டு செயல்பட வேண்டும் என்று மருத்துவம் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு நான் அறிவுறுத்தியிருக்கிறேன். புதிது புதிதாக நோய்கள் வருகின்றன. அவை பல நேரங்களில் மருத்துவராலே கண்டுபிடிக்க முடியாத நோய்களாகவும் இருந்து விடுகின்றன.
இத்தகைய சூழலில் தான் ரேலா மருத்துவமனை உலகம் தரவாய்ந்த பல்வேறு மருத்துவ மையங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இதுபோன்ற பல மருத்துவமனைகள் உருவாக்க வேண்டும். தொடக்க நிலையிலிருந்து கடினமான நிலை வரை இருக்கக்கூடிய அனைத்து நோயாளிகளையும் காப்பாற்றுவதற்கான அதிநவீன சிகிச்சை மையமாக ரேலா மருத்துவமனை திகழ வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு மருத்துவர் ரேலா அவர்கள், மருத்துவர் ஸ்ரீனிஷ் அவர்கள், அதேபோல நம்முடைய ஜெகத்ரிஷகன் ஆகிய மூவரையும் தமிழக அரசின் சார்பில் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.